ஜார்க்கண்ட் சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஹேமந்த் சோரன் தலைமையிலான அரசு வெற்றி பெற்றது ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் தனது பதவியை முறைகேடாக பயன்படுத்தி ராஞ்சியில் உள்ள சுரங்கத்தை சட்டவிரோதமாக குத்தகைக்கு எடுத்து ஆதாயம் அடைந்ததாக பாஜக குற்றம் சாட்டியது தொடர்பாக ஆதாரங்களை வெளியிட்டது இந்நிலையில் பாஜக புகாரின் அடிப்படையில் ஹேமந்த் சோரன் எம்எல்ஏ பதவியை தகுதி நீக்கம் செய்ய அம்மாநில ஆளுநருக்கு தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்தது ஆனால் கவர்னர் இதுவரை எந்த முடிவும் எடுக்கவில்லை ஆட்சியை கவிழ்க்க பாஜக முயலும் என கருதி ஆளும் கூட்டணி எம்எல்ஏக்கள் சுமார் முப்பது பேர் ராய்ப்பூருக்கு தனி விமானத்தில் கடந்த முப்பதாம் தேதி அழைத்து செல்லப்பட்டனர் அங்குள்ள நவ்ராய்பூர் சொகுசு விடுதியில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டனர் நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்று நடைபெற்றதையொட்டி முப்பது எம்எல்ஏக்கள் ராய்பூரில் இருந்து ராஞ்சி வந்தடைந்தனர் இந்நிலையில் ஜார்க்கண்ட் சட்டசபையில் சிறப்பு கூட்டம் இன்று காலை தொடங்கியது முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கான தீர்மானத்தை தாக்கல் செய்து பேசினார் பின்னர் அதன் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது எண்பத்தி ஓர் இடங்களை கொண்ட ஜார்க்கண்ட் சட்டசபையில் தீர்மானத்திற்கு ஆதரவாக நாற்பத்தி எட்டு எம்எல்ஏக்கள் ஆதரவளித்தனர் அளித்தனர் பாஜக வெளிநடப்பு செய்தனர் இதனை அடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஹேமந்த் சோரன் அரசு வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது